Hello everyone, welcome to my channel. Ajit Kumar, Darshan, Manju Warrior, Mahanadi Shankar, Samudrakani, Bala Saravanan, Veera, Ajay, Prem, Patimanda Pichan, and Mohana Sundaram. Even Gela is in the Padan Adichirkanga. Ajit Wada, Thunivu. Thunivu Padamur action thriller Mari release Irike. மங்காத படத்துக்கு பிறகு அஜித்தோட ஒரு ஆன்டி ஹீரோ படமாக இருக்குது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை நல்ல ஃப்ரீடமாக நல்ல இதாக கொடுத்துருக்காரு. படத்தில் மைக்கேல் ஜாக்சன் என்ற பேரில் வந்துட்டு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், ஒரு பெரிய கேங்ஸ்டர்ன்ற இதில் வந்து ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், பெரிய போர்டுகளில் ஃபைட் சீன் பண்ணுறதா இருக்கட்டும், அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. படத்தில் வந்து ஒரு சில இடங்களில் அந்த தொய்வு இருந்துச்சு. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஹைஸ்ட் மாதிரியான ஒரு இப்போ மூமெண்ட்டில் வர்றதுனால சில இடங்கள் ஒரு தொய்வு இருந்துச்சு. மற்றபடிக்கு எல்லா இதுவும் அப்படின்னு மாதிரி இல்லை. படத்தில் கொடுத்தல பேங்கிங்கோட இஷ்யூஸ் அண்ட் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ன இஷ்யூஸ் அந்த மாதிரி இஷ்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பேங்கிங்கோட இஷ்யூஸ் வரும்போது பேங்கிங்கில் வந்து லோன் கொடுக்குற விதங்களாகட்டும், கிரெடிட் கார்டு கொடுக்குற விதங்களாகட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான விதங்களாகட்டும், அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. இதே வந்து நியூஸ் அதை பொறுத்த வரைக்கும் நியூஸ் எப்படி ரீடர்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படி கலெக்ட் பண்ணாங்க காட்டுறாங்க, அதே மாதிரி அதுக்காக எப்படி இப்போ பேமெண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்றதை பற்றி காட்டுறாங்க. அதே போல் படத்தில் வந்து எல்லாருமே வந்து கெட்டவங்க இல்லைன்ன மாதிரி, மேலே நல்லவங்க இல்லைன்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸில் போதாவது பேலன்ஸ் பண்ணுறாங்க. பைக்கோட் க்ரைம்ஸும் இருக்குது, அதே மாதிரி இப்போ போலீஸ்லேயும் வந்து நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து டோட்டலாக 2 hours and 26 minutes போகுது. ரொம்ப வேகமான ஒரு திரைக்கதையை ஒன்று செஞ்சுருக்காங்க. அஜித் நம்ம உனக்கு சொன்ன மாதிரி டான்ஸ் பண்ணுறாரு, நிறைய காமிக் பண்ணுறாரு, ஃபைட் பண்ணுறாரு, எல்லாமே வந்து ஒரு கம்பேக்டாக செஞ்சுருக்காரு. படத்தில் ரெண்டு பாட்டு மெயினாக இருக்குது, ஒன்று நடுவில் வருது, இன்னொன்று வந்து கடைசியில் வருது. இந்த படத்தோட வந்து பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் வந்து ஜிப்ரான் செஞ்சுருக்காரு. ஓவராலாக பாட்டு ஓகே ரகம்தான், பட் பிஜிஎம் குட். எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப சத்தமாக வர்றது அவ்வளோ நல்லா இல்லை. மற்றபடிக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து மியூசிக் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் பெஸ்ட் ஓகே. ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை வந்து இந்தளவுக்கு தமிழில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நார்மலாக வந்து தியேட்டரில் வந்து விசில் பறக்கும் படங்கள் பார்க்கும்போது இதை வந்து விசில் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. மோஸ்ட் லைக்லி வந்து இந்த படத்தில் கொஞ்சம் நேரம் மிஸ் பண்ணாலும் இந்த படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அதனால் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருந்துருக்கலாம். நாமளும் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ படத்தில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தா அது சொன்ன மாதிரி நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, அஜித்தோட லுக், அந்த தாடி, அந்த ஸ்டைல், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர அந்த ஒயிட்டில் வாரது, அந்த இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி லெவலோட மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு போலீஸுக்கும் ஒரு கேங்ஸ்டருக்குமான ஒரு போட்டியும் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் படத்தோட எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. போட் ஃபைட் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. போட் ஃபைட் இப்போ ஆக்சுவலாக போட் ஃபைட் நம்பக்கூடிய மாதிரி இல்லை, பட் அதை எடுத்த விஷுவலாக காட்டின விதம் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ்னு பார்த்தா இதே ஃபைட் சைட்னா அது அதாவது அந்த ஃபைட் இதில் வந்து ஒருத்தர் தனியாக போட்டில் போயிட்டுருக்கும்போது, அதாவது மூணு பேர் சேர்ந்து ஒரு போட்டில் போயிட்டுருக்காங்க, ஆனால் அப்படி இருந்தும் வந்து யார் சுட்டதும் அவருக்கு படுறது இல்லை, பட்டதும் வந்து அவர் ரொம்பலாம் இருக்கார் அப்படின்றது அந்த ஒரு கான்செப்ட். அதே மாதிரி சில இடங்களில் ஃபைட் பண்ணும்போது ரவுண்டாக சுற்றி வியூ போகும், ஆனால் அதில் சில இடங்களில் கொஞ்சம் தொய்வு இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடிக்கு ஓகே. இப்போ நாங்கள் படத்தோட கதையை பார்க்கலாம். ஒரு பேங்குக்குள்ளே, யூஎஸ் பேங்குன்ற ஒரு பேங்குக்குள்ளே மூன்று டீம் மூணு விதமான ரீசன்ஸ்க்காக உள்ளே நுழைகிறாங்க. அந்த மூணு டீமில் யார் என்னத்துக்காக நுழைகிறாங்க, எப்படி போகுதுன்றதான் படத்தோட அடிப்படை கதை. கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலான்னா மூணு வில்லங்க இருக்காங்க, அதாவது மூணு பேர் ஒரு ஸ்கேம் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தன் பேங்க் வச்சுருக்கான், அவன் வந்து இல்லீகலாக ஒரு 10 companies வச்சுருக்கான். ஸோ அந்த காசை எடுத்து தன்னோட எம்ப்ளாயி அதாவது ஏஜென்ட்ஸ் மூலமாகவே அந்த பேங்க்லேருந்து காசை எம்ப்ளாயிஸ் மூலமாக மக்களை செலக்ட் பண்ணி எடுத்து
அதுக்கு பிறகு அந்த காசை வந்து தன்னோட கம்பெனிக்கே இன்வெஸ்ட் பண்ணுறா. அதை வந்து இன்னும் ரெண்டு பேர் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஸோ அதை யார் செய்கிறா எப்படி செய்கிறான்றது படத்தில் ஆரம்பத்துலேயே காட்டுறாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியுது. இப்போது இப்படி செய்கிறதுக்காக தன்னோட ஏஜென்ட்ஸ் மூலமாகவே அதை செய்ய வைக்கிறான். அந்த ஏஜென்ட்ஸ் இதுக்குள்ளே வந்து நம்ம ஒருத்தனை காட்டுறாங்க, அதாவது தர்ஷனை காட்டுறாங்க. இவர் வந்து கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ அந்த இதில் வந்து எம்ப்ளாயி ஆஃப் த இயர் ரெண்டு நார்மலாக கம்பெனிஸில் கொடுக்குற லோனில் வந்து அவருக்கே சொல்கிறார் இப்படி ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அதாவது நாங்கள் இப்போ இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னா எங்களுக்கு ஒருத்தர் எடுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அதுக்கே வந்து அப்படி செய்யக்கூடாது, அதுக்கான அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணும்போது அவனை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுறாங்க. இப்போ இந்த முறை எப்படியாவது எம்ப்ளாயி ஆஃப் த இயர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பிலேயே இவர் வந்து நிறைய பேரை சேர்த்து நிறைய பேர்கிட்ட தானே கேரண்டி கொடுக்குறாரு, அது ஒரு விஷயமும் இல்லை, நல்லா இருக்கும் நல்லா இருக்குமான்னு. ஸோ இவரை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இவர் வந்து எம்ப்ளாயி ஆஃப் த இயர் எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கு பிறகு ஒரு நாள் வந்து திடீர்னா அந்த கம்பெனியெல்லாம் டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுன்னு வந்துருச்சு. ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் குழம்புறாங்க. இவர் தான் எல்லோரும் கேட்குறாங்க. இவர் வந்து மேனேஜ்மெண்ட்டோட எவ்வளவோ கதைச்சு பார்க்குறாரு. ஆனால் மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட் இல்லை. மேனேஜ்மெண்ட் சொல்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நாங்கள் பொறுப்பு இல்லையான்னு. இவரால் அதை விடவும் முடியல. ஆனால் அவங்க எல்லாம் கேட்குறதையும் இவரை ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் பேங்க் சொல்கிறது நம்ம பொறுப்பு இல்லைன்னு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே அதுக்குள்ளால் ப்ரூஃப் எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு இவரது ஏமாத்துறான்னு சொல்கிறது. ஸோ ஒரு நாள் வந்து இந்த பேங்க்கோட சிஇஓ வந்து அங்கே வரும்போது அவரை மாட்டி விட்டுறாரு இவருக்கு இன்வெஸ்ட் பண்ண காசை கொடுத்தவங்கள்ட்ட. அப்போ அதில் அந்த இடத்துலேருந்து அவர் கோவப்பட்டு இவரை தள்ளி விட்டுறாரு ஜெனல்லேருந்து. அதே நேரம் அங்கே அந்த கூடியும் வந்திருந்தவங்க பண்ண கலவரம் பண்ண போகிற நேரத்தில் அவங்களையும் ஒரு சிலர் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு போலீஸ்காரர் வந்து இடிச்சிடுறாரு. இதனால் இந்த விஷயம் அப்படியே அடங்குது. இப்போது இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அதில் கொள்ளி அடித்து அந்த 26,000 கோடியை கொள்ளி அடிச்சிருப்பாங்க. அந்த 26,000 கோடியையும் தான் தனக்கு மட்டுமே எடுக்கணுன்றதுக்காக ஒரு பிளானை போட்டு அஜித்குமார் அனுப்புகிறாரு. இப்போ அஜித்குமார் அனுப்ப பார்க்கும்போது அஜித்குமார் அந்த பிளானை ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஸோ அஜித் ரிஜெக்ட் பண்ணதுனாலேயே இவர் வேறு யாக்களை செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் அட் த சேம் டைம் இவருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. அவரை தன்னை ஏமாத்திடலாமேன்றதுக்காக அவரை கண்காணிக்கிறதுக்கு ஆள் வச்சுருப்பார். அஜித்குமார் எப்போவுமே வேறு நாடுகளில் இருக்கிறதுனால இந்தியா வந்தால் பிடிச்சிடலான்ற மாதிரி தான் அவர் தோற்றிருந்திருக்கு. ஸோ அஜித் வந்து வேறொரு ரீசனுக்காக இந்தியா வரும்போது அவர் இதுக்காக தான் வந்திருக்காருன்னு அவர் கொள்றதுக்காக ஆக்கள் அனுப்புவாங்க. ஸோ இவர் அனுப்புகிற ஆக்கள் வந்து ஓகே ஜாப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவர் வந்து தன்னோட ஜாப்பை வந்து வேறு இடத்துல கொடுத்து செய்ய சொல்லுவார். இப்போது அவங்க அந்த டீ இதுக்குள்ளே நுழையிறாங்க. அதை தாண்டி அஜித்தும் எப்படியோ தப்பி வந்து அதுக்குள்ளே நுழையிறாரு. இதை தவிர இன்னொரு டீமும் அங்கே இருக்குது. ஸோ இந்த மூணு டீமுக்குள்ளே இருக்கிற ஒரு போராட்டம், எப்படி எந்த டீம் ஜெயிச்சது, ஏன் அஜித் எப்படி திரும்பி வந்தார், என்ன ஆச்சு, என்னத்துக்காக இந்த பணம்லாம் திரும்ப கிடைச்சதா, இவ்வளோதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் ஹிஸ்டா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லராக போகுது. இந்த படத்தை கண்டிப்பாக வந்து தியேட்டர்லாம் பார்க்கணும். தியேட்டரில் பார்த்தா அந்த எஃபெக்ட் ஒன்று இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். நன்றி.